மீமி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி மூவி தாங்க இது. சில படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளும் அறியாமையே படத்துடைய கிளைமேக்ஸ் அப்போ கண்ணெல்லாம் கலங்கியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது நேற்று எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சிங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்துடைய ஃபீலை உங்களுக்கும் கொடுக்க பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று தாங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த படத்தில் நிறைய திருப்பு முனைகள் இருக்குங்க, உங்களை நல்லா சிரிக்கவும் வைக்கும், நல்லா அழுகவும் வைக்கும். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லவ்வை லைக் மூலயமாகவும் சப்ஸ்கிரைப் மூலயமா வெளிப்படுத்துங்க. ரெண்டு வெளிநாட்டுக்காரங்களை கார்ல கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க வேற கார்ல உட்காந்து ரொம்ப சீரியஸா ஏதோ ஒரு பொண்ணை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கால் பண்ணி புதுசா பொண்ணுங்களாம் வந்து இறங்கி இருக்காங்க, அவங்கள வச்சு ட்ரை பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது அதெல்லாம் வேணாம், அவங்க எல்லாம் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டுக்காரர் வேற ரொம்ப இதுவா பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவான பாண்டே, சார் உங்களுக்கு பொண்ணுங்க தானே வேணும், நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க இல்ல, எனக்கு வேற மாதிரி பொண்ணுங்க வேணும்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, நம்ம ஜான் இருக்காரு பாத்தீங்களா, அந்த வெளிநாட்டுக்காரரு, அவருடைய ஒய்ஃப் தான் சம்மர், அவங்களுக்கு குழந்தை பத்துக்கிற பாக்கியம் இருக்காதுங்க. சோ அதனால இவங்களோட குழந்தைய வேறொரு பொண்ணோட உடல்ல செலுத்தி 10 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். சோ அதுக்கு நம்ம ஊர்ல எந்த பொண்ணு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறிக்கொண்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னா நம்ம ஊர்ல எந்த பொண்ணுங்க ஒத்துக்க போறாங்க? இதை கேட்டு நம்ம ஹீரோவே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன இது இது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியலீங்க, காரியம் நிப்பாட்டிடுறாரு. என்னது 5 லட்சமா? சரி ஓகே, இதுக்காகவே ஒரு சம பொண்ணா தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு வயசான ஒரு பாட்டியை கொண்டு போய் காமிக்கிறாங்க. இது வரைக்கும் இவங்க 14 பிள்ளைய பெற்றிருக்காங்க, பெற்றுக்கிட்டு 15வது பிள்ளைய உங்க கிட்ட கொடுத்துருவாங்க, நீங்களே எதுன்னு போயிடல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ இவங்க கிட்ட எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு ஹெல்த்தியான ஒரு சன் வேணும். ஸோ அதனால வேற ஏதாச்சும் ஒரு இளம் பெண்ணை பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன இது எங்கெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஷோக்கு போறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடுறதை இவங்க எல்லாருமே பாக்குறாங்க. அதை பார்த்தவொன்னே அந்த வெளிநாட்டுக்காரங்களாம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்காளே, அவகிட்ட என்னோட குழந்தை வளர்ந்தா நல்லா இருக்கும், அட்லீஸ்ட் அவ இல்லைனாலும் அவள மாதிரி ஒரு யங் கேர்ள் ஒரு டான்சர் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவருமே கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்க, நான் அந்த பொண்ணைய கூட கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்றாங்க. இந்த விஷயத்த எடுத்தவொன்னும் ஓபன் பண்ண முடியாதுல்ல, நீங்க டான்ஸ் ஆடுறதான் நான் பார்த்தேன், ரொம்ப சமயம் ஆனீங்க, நான் உங்களோட பெரிய ஃபேனு, நானே உங்களை வீட்டில் டிராப் பண்ணிடுறேன், நான் ஒரு கால் டாக்ஸி தான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவளையும் அவளுடைய ஃப்ரெண்டையும் அந்த இடத்துல இருந்து வீட்டில் டிராப் பண்ண கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி அவளோட ஃப்ரெண்டை ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஒரு இடத்துல டிராப் பண்ணும் போதோ கொஞ்சம் தயங்கிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட உங்களால ஒரு குழந்தை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுறாரு. அதுல நம்ம ஹீரோயின் சம காண்டாயி என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாலிவுட்ல போயிட்டு ஒரு பெரிய நடிகை ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. முக்கியமா நம்ம ரன்வீர் சிங் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய பெரிய ஃபேனுங்க, தீபிகா படுகோனே மேல வேற நம்ம ஹீரோயின் சம காண்ட இருப்பாங்க. என்ன விட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்ட்டு. அண்ட் இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு சின்ன தம்பி, அவங்க அப்பா ஒரு பாட்டுவாதியாரு, அவங்க அம்மா சின்ன விஷயம் இருந்தாலும் பெருசா ஊதி கெடுக்கிற அளவுக்கு பயங்கரமா ஓவர் திங்க் பண்ற ஆளு. இதுக்கு நடுவுல பாலிவுட்டுக்கு போயே தீர்வே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்தவன் இருக்கிற நம்ம ஹீரோயின். இவங்க ஃபேமிலியே கொஞ்சம் ஏழ்மையில தாங்க இருக்கும். சோ நம்ம எப்படின்னா பெரிய நடிகை ஆயிட்டோம்னா நம்ம ஃபேமிலியை எப்படின்னா நல்ல நிலைமைக்கு போய் கரை சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்ம ஹீரோயின்குள்ள இருக்கும். முக்கியமா அவன் தம்பி வேற படிப்பு செலவுக்குலாம் காசு இல்லாதனால அவங்க அப்பா ரொம்பவும் கஷ்டப்படுவாரு. இந்த மாதிரி டைம்ல தான் சாமி கிட்ட போயிட்டு இதெல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படியே நடந்து வரும்போது திரும்பி நம்ம ஹீரோ போயிட்டு மீமின் அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அந்த இடத்துல நம்ம மீமிக்கு சமக்கம் வருதுங்க. என்ன நேத்து நைட்டு வந்து என்கிட்ட குழந்தை வேணும்னு கேட்ட வந்தாண்டா, நீங்க வந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஐயோ கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டுக்காரங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதனால உங்ககிட்ட இருந்து அந்த குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம மெடிக்கலா இந்த குழந்தை பெத்துக்கிறது பாசிபிள் தான். சோ நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க, ஒருவேளை நீங்க இதுக்கு மட்டும் ஒத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு நான் 20 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த அமௌண்ட் நம்ம மீமிக்கு பெரிய அமௌண்ட்டுங்க. என்ன இவன் எவ்வளவு அமௌண்ட் சொல்றான்? சரி ஓகே, அப்ப 9 மாசம் நான் குழந்தை பெத்து குத்துட்டேனா அந்த குழந்தைய அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் எனக்கு தானா? அப்ப 9 மாசம் நம்ம கஷ்டப்பட்டனா 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாமேனு சொல்லிட்டு அவளுக்கு மைண்டுக்குள்ள நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு. நடிகை ஆகணும்னு எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும், ஆனா இப்ப வரைக்குமே ஒரு ஸ்ட்ரீட் டான்சரா தான் இருக்கும். சரி ஓகே, இது எடுத்துதான் பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. நம்ம மீமிக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் எல்லாமே, அவகிட்ட கேட்டுதான் எதுவா இருந்தாலுமே பண்ணுவா. சோ அது மாதிரி இந்த விஷயத்த கேட்கும் போதும் அவ இதுக்கெல்லாம் வேணாண்டி உன்னோட ஃபியூச்சரே போயிடும்
அப்படின்ற மாதிரி மறுத்துக்கிட்டே இருக்கா. சரி ஓகே, நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு அந்த ஃபாரின்காரங்களே பார்த்துட்டு என்னன்னு பேசிடலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி அந்த வெளிநாட்டுக்காரங்களை பார்க்கறதுக்கு போறாங்க. 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம், அதே மாதிரி எந்த ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல எதுவுமே இருக்காது, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிக்கலாக இந்த விஷயத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் இந்த டீலிங் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சரி ஓகே, அந்த காசெல்லாம் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும் போதும், நான் மாசம் மாசம் 50,000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க பிறந்த பெற்று கொடுத்துட்டு அவனை 15 லட்சம் ரூபாய் மீதியை கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அட்வான்ஸ் காசான 50,000 ரூபாயும் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷங்க. சரி 9 மாசம் தானே, முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கவும் ஒத்துக்குறாங்க. ஜெய்ப்பூர்ல இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அடுத்து வர கொஞ்ச நாள்ல பிரெக்னண்டா ஆகிறா. நம்ம மீமி இப்ப பிரெக்னன்ட் ஆனவன வயிறுலாம் பெருசாயிடும், அவங்க வீட்டுல இந்த விஷயம் செஞ்சா மாட்டிப்பாள், சோ அதனால வீட்டுக்கு தெரியாம மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது, நீ என்னோட வீட்டுல வந்து தங்கு, எனக்குன்னு யாரு இருக்கா, அப்பா கூட அப்பப்ப வெளியே போயிடுவாரு, எப்பனாதான் வீட்டுக்கு வருவாரு, சோ நம்ம எதனா சமாளிச்சுக்கலாண்டி அப்படின்ற மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கா. சரி பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனவன நாங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல பிரெக்னன்சியும் கன்ஃபார்ம் ஆகுதுங்க. ஹாஸ்பிட்டல் போய் கேட்கும் போது பாசிட்டிவ்னு சொல்றாங்க. இந்த விஷயம் அவங்க எல்லாருக்குமே பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. முக்கியமா அந்த வெளிநாட்டுக்காரங்க ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம அப்பா அம்மா ஆக போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷத்தோடய நம்ம மீமிக்கு காசு கொடுத்து நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல காசு கொடுத்து, நாங்க இங்க இருந்து அமெரிக்கா போக போறோம், நாங்க கொஞ்ச நாள் பொறுத்து தான் இங்க வருவோம், சோ அது வரைக்கும் உங்க கூட எல்லா உதவியும் பண்றதுக்கு நம்ம ஹீரோ பக்கத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி அவரை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம மீமிக்கு செம்ம சந்தோஷங்க. எப்படியோ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், இப்படியே லைஃப் ஜாலியா போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுட்டு இருக்கா. சோ இந்த மாதிரி கட்டத்துல இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணாங்கல்ல, சோ அதுக்காக தன்னோட வீட்டுல போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட, நான் பாலிவுட்ல ஒரு பெரிய படத்துல நடிக்க போறேன், எனக்கு அதுக்காக ஆஃபர் வந்திருக்கு, நான் மால்தீவ்ஸ் மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த இடத்துல தான் ஷூட்டிங் நடக்க போகுது, ஒரு 9 மாசம் வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும், நான் இது மட்டும் நடிச்சுட்டு வந்தேன்னா நம்மளோட குடும்ப மானமே கப்பல் ஏறிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எது கப்பல் ஏறிடுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும் போதும், இல்லப்பா இந்த ஊரே நம்மள ஓஹோன்னு பேசுவாங்க, சோ அந்த அளவுக்கு கப்பல் ஏறினா பாத்துக்கங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்களை சமதிக்கவும் வச்சு ஒரு வழியா நம்ம மீமி அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி கட்டத்துல அவங்களோட ஃப்ரெண்டை வீட்டை காமிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வீடு இங்க வந்து ரொம்ப தொலைவுல எல்லாம் இல்லீங்க, அவங்களுடைய பக்கத்து தெருதாங்க. சோ அதனால நம்ம மீமி அந்த இடத்துல ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க ஒரு முஸ்லீம் மாதிரி கெட்ட போட்டுக்கிட்டு படுதாலாம் போட்டுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவருடைய ஹஸ்பண்ட் யாரு தெரியுமா, நம்ம ஹீரோ இருக்காரு டிரைவர், அவரு தாங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கப்புல்ஸா வர மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து எப்படின்னா இந்த 9 மாசம் இங்க தங்கி அந்த குழந்தைய பெற்று போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற டெய்லர் வேற இந்த பொண்ணு பாக்கிறதுக்கு ஹைட்டா நம்ம மீமி மாதிரியா இருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் கெஸ் பண்றாரு. பட் இருந்துமே அவர்கிட்ட ஏதோ சமாளிச்சு இது ஊர்ல இருந்து வந்திருக்கு என்னோட சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் 4 நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே பல மாசங்கள் போகுது, அவளோட வயிறும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே இருக்கு. டெய்லி காலில இருந்து வாக்கிங் போறது, அந்த குழந்தைக்கு நல்ல ஃபுட் எல்லாம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவ வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்படியான ஒரு டைம்ல தான் அந்த ஃபாரின்காரங்க வேற ஊர்ல இருந்து வராங்க. இவளோட வயிறு ரொம்ப நல்லா பெருசாயிருதுங்க, ஒரு 7-8 மாசம் ஆயிருக்கும் போல. அவங்க இவங்களோட வயிறை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணி எங்களோட குழந்தைதான் உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டெல்லாம் பாக்குறாங்க. அந்த இடத்துல கண்கலங்க செஞ்சு இன்னும் அதிகமா காசு எல்லாம் கொடுத்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியான ஒரு டைம்ல தான் அந்த டாக்டர் போன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அந்த டாக்டர் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அந்த குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மேபி அந்த குழந்தை ஊனமாவை கூட பிறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன மேம் சொல்றீங்க, என் குழந்தைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் ஒரு டான்சரை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை நாங்க அம்மா ஆக்கியிருக்கோம், இது மாதிரி சொன்ன எப்படி மேம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கேட்கறாங்க. சாரி அதுதான் ரிப்போர்ட்ல வந்திருக்கு, அந்த குழந்தை கண்டிப்பா ஊனமா தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொன்ன உடனே அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே உடஞ்சு போயிடுறாங்க. முக்கியமா நம்ம சம்மர் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவும் டிசப்பாயின்மெண்ட் ஆகி அவருடைய ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த குழந்தைய நம்மளுக்கு வேணாம், அந்த ஊன குழந்தைய நம்ம வளர்க்கவே முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த ஊன குழந்தைய வளர்த்தோம்னா டெய்லி அது படுற கஷ்டத்தை பார்த்து நான் அழுதுகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வீக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், நம்ம இப்பவே ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஏலே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த குழந்தை வேணாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்காக தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நாங்க எவ்வளவு வேணா காசு கொடுக்குறோம், ஆனா தயவு செஞ்சு இந்த குழந்தைய வேணாம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறா, என்னோட பொண்டாட்டியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானும் சொல்லிடுறாரு. இப்ப நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க எப்படி அதை பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழாத குறையா நம்ம ஹீரோ எவ்வளவு கெஞ்சினாலும், பட் அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம அவங்களுடைய சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துட்டு என்னோட மனைவி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் அவங்க ஹோட்டல்லையும் டிராப் பண்ணிடுறாரு. ஸோ இந்த விஷயத்த கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ அப்படியே தயங்கிய வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கத்துல அப்படியே படத்துக்கு எங்கன்னா போகலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே அவங்க அந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பதறி அடிச்சுக்கிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடுறாங்க. இது வரைக்கும் அவங்க அந்த வீட்டுல இருந்து வெளியே போகும் போது அவங்க மூஞ்சில பருதாலாம் போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி தான் போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க வெளியே ஓடின உடனே ஏ மீமி போராடான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா நம்மளோட மீமிக்கு அந்த வெளிநாட்டு
வெளிநாட்டுக்காரங்க இந்த குழந்தைய வாங்காமல் போயிடுவாங்க போல இருக்குன்னு ஒரு பதட்டம் தான் இருக்கு. அவன் அந்த இடத்துல இருந்து குடுகுன்னு ஓடுறா. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துல கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே நான் இந்த வெளிநாட்டுக்காரங்க இருந்த ஹோட்டலுக்கு போய் பார்க்கும் போதும் அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம மீமிக்கு ஒண்ணுமே புரியலீங்க, ரோட்லயே உட்காந்து கதறி அழுகுறாங்க. அந்த சீன் அப்படியே கட் ஆச்சுன்னா இப்போ அந்த ரோட்ல எல்லாருமே பார்த்துட்டாங்களே இந்த விஷயம் எல்லாமே நம்ம மீமியோட வீட்டுக்கு தெரிய வருதுங்க. இப்போ நம்ம மீமியா அவங்க வீட்டில் வச்சு சம்மடி அடிச்சு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டா, யார் இந்த குழந்தைக்கு அப்பா, ஏன் இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு துருவி துருவி அவ்வளோ கேள்வி கேட்டு அவ்வளோ கலவரமாக இருக்கு. ஒரு பக்கத்தில் நம்ம மீமியோட ஃப்ரெண்டுக்குமே ஒன்றும் புரியல, நம்ம ஹீரோக்குமே ஒன்றும் புரியல, எல்லாருமே அந்த வீட்டில் ஒன்று கூட இருக்காங்க. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி இது மாதிரி மாட்டிக்கிட்டோமே, இப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது, மீமியோட வாழ்க்கை எதை நோக்கி போக போது, அவங்க அப்பா அம்மா என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பீதியில் இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் ஃபுல்லாக தெரியாதுங்க, ஃபுல்லாக தெரிஞ்சால் கொலையே பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த குழந்தை யாரோடைய அப்பா, இவ ஓடி போய் யாரையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல அடித்து யாரு அப்பான்னு கேட்கும் போதும் நம்ம மீமிக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது இருக்காரே பாண்டே அவரு தான் அப்பான்னு நம்ம ஹீரோவை சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே புரியலைங்க, என்ன இது நம்மளை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஆமாயா நீ தானே அப்பா, நீ தானே என்னை இந்த விஷயத்தில் மாட்டி விட்டா, அப்போ நீ தான் அப்பா அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறா. நம்ம ஹீரோவுக்கு குழம்பி போயிட்டு ஐயோ நம்மளுக்கு வேறு ஊரில் ஒய்ஃப் இருக்காளே, எனக்கு வேறு 38 ஆகுது, என்ன போய் அப்பான்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாகவே நிற்கிறான். அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஷாக் ஆகிடுறாங்க, என்ன நம்ம மீமி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கா, கேவலமாக எவ்வளோ தாத்தா மாதிரி இருக்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனோட லைசன்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. அதில் வேற அவனோட வயசு 42 இருக்குங்க, ஏன்னா 38 பொய்யா சொல்கிற அவனுக்கு 42 தாத்தாவை போய் லவ் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மீமிக்கிட்ட கேட்கும் போதோ அதெல்லாம் அப்படி தான் நாங்கள் லவ் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம மீமியோட தம்பி ஒரு விஷயத்த சொல்கிறான், அவனை அந்த ஏரியாலாம் சுற்றிக்கிட்டு இருப்பாள், உங்களை ஆல்ரெடி இந்த ஏரியாவில் ஒரு முஸ்லீம் பொண்ணு கூட காத்திருக்கனே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த முஸ்லீம் பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மீமி தான். ஆனால் அந்த விஷயம் தான் அவங்க வீட்டுக்கு தெரியாது, அந்த பொண்ணுலாம் வேறு யாரும் இல்லை, அது ஊருக்கு போனேன், என்னோட ஒன்று விட்டு தங்கச்சி அப்படின்ற மாதிரிலாம் அவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவங்க வீட்டில் இன்னொரு கலவரம் வருதுங்க, ஏன்னா அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலி, எது நீ அப்போ முஸ்லீம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ நானும் முஸ்லீம் இல்லை, என்னோட பேர் பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி லைசன்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறான். ஒரு வழியாக அவங்க வீட்டில் இந்த விஷயத்தெல்லாம் ஏதோ ஒத்துக்கிட்டு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காலே ரொம்ப போட்டு திட்டலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையுமே சமாதானப்படுத்தி அந்த பொண்ணை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம மீமியை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது என்ன மீமி இது மாதிரி சொல்லிட்டு ஊரில் வேற என்னோட ஒய்ஃப் இருக்கா, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் பெரிய கலவரம் தானே ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஏன்டா எல்லா விஷயத்தையும் பண்ணது நீன்னு, நானும் அது மாதிரிலாம் பண்ணேன், நீ தானே வந்து அவங்க காசு கொடுப்பாங்க அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்ன, இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல சமகாண்டாயிடுறா. இன்னொரு பக்கத்தில் அவளோட ஃப்ரெண்டுமே பக்கத்தில் வந்துட்டு அந்த குழந்தைய வேணா பெற்று என்கிட்ட கொடுத்தது, நான் அதை வளர்க்குறேன், நீ பாலிவுட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய நடிகை ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியில் ஒருத்தனாவே மாறிடுறான், கிட்டத்தட்ட அவள் ஹஸ்பண்ட் மாதிரியே மாறிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு வேற கொஞ்சம் நாள் அந்த ப்ரெக்னன்சி வழியெலாம் வந்துடுது, ஸோ அங்கேருந்து அந்த ஜெய்ப்பூருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க ஃபேமிலியே வந்து அந்த காரில் உட்காந்துக்குதுங்க. அப்புறம் வர நாட்களில் நம்ம மீமிக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஹீரோ அவரோட ஹஸ்பண்டே இல்லைனாலுமே ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் அந்த இடத்துல பண்ணுற ரகலெல்லாம் பார்க்கும் போது செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ இப்படியே வாழ்க்கை போகுதுங்க, இப்படியோ ஒரு மாதம் வரைக்குமே அவங்க வீட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நைட்டில் தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கலங்கி போயிட்டு எனக்கு தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன், ஆனால் நீ எதுக்கு என் கூடவே இருக்க எவ்வளோ நாள் ஆகியும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அவர் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க, நான் ஒரு கால் டாக்ஸி டிரைவர், என்ன நம்பி என்னோட வண்டியில் ஒரு கஸ்டமர் ஏறி இருக்காங்க, அந்த கஸ்டமரை அவங்களுடைய டெஸ்டினேஷனில் போய் கொண்டு சேர்க்குற வரைக்கும் நான் அவங்க கூட தான் பயணிச்சு ஆகணும், ஸோ உனக்கு புரியும் நினைக்கிறேன், நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் இன்னும் ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படியான ஒரு கட்டத்தில் நம்ம மீமிக்கு குழந்தை பிறக்குதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பெற்றுக்கிறா. அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம மீமிக்கு அந்த குழந்தை பிறந்தா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசு தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தையை பெற்றுக்கிட்டோன்னா அந்த குழந்தைய பார்த்தோன்னு ஒரு தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு ஒரு தாயாக மாற ஆரம்பிக்கிறாள். அந்த குழந்தையோட அழுகையை ரசிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுது ஒரு ஏக்கத்தோடு இருக்கா. இன்னொரு பக்கத்தில் எங்கள் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே அந்த குழந்தைய வந்து பார்க்குறாங்க. அவங்க அந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தை வெள்ளைக்கார குழந்தை மாதிரி அப்படியே ஜொகஜோதியாக வெள்ளையாக இருக்குது, என்ன இது எவ்வளோ வெள்ளையாக இருக்கே, நம்ம மாப்பிள்ளை அவ்வளோ வெள்ளையாலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரே டிஸ்கஷன். அவன் தம்பி வேற வந்து அந்த சமயத்தில் அந்த குழந்தைய பார்க்குறான், என்னடா இது என்னோட அக்காவுக்கு பிறந்த குழந்தையா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தனியாக கூப்பிட்டு போய் எங்கள் அக்கா யார் கூட அஃபேர் வச்சிருப்பா போல இருக்கு, பார்க்கறதுக்கு நம்ம மாமாவோட ஜாட மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இஷ்யூ அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருக்குமே சந்தேகம் வர மாதிரி அந்த குழந்தை ரொம்ப வெள்ளையாக இருக்குங்க. ஸோ இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அவங்க ஏரியாவில் இருக்க எல்லாருமே ஐயோ வெள்ளையாக இருக்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டியுமே திருஷ்டி சுற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. குழந்தைய காமி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது என்ன இது எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, இவனுக்கு பிறந்திருக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம மீமியை தான் கொஞ்சம் சந்தேகமாக பார்க்குறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காமிச்சா நம்ம ஹீரோ கிட்ட நிறைய பேர் வந்து ஐடியாலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, எப்படி சார்
எவ்வளோ வெள்ளையா குழந்தைய பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போதோ, நான் இது சாப்பிட்டா அது சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஹீரோவோடைய பொண்டாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்யா உனக்கு வீடுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா, நீ இந்த சைடு வந்து எவ்வளோ நாளாச்சுன்னு தெரியுமா, உங்கள் அம்மா இங்கே உட்காந்து உனக்காகவே அழுதுகிட்டு இருக்காங்க, எங்கள் மேலாம் கொஞ்சமாச்சும் பாசம் இருக்கான்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துறாங்க. ஏமா ஒரு பிரச்சனைனால இருக்கம்மா, ஒரு ரெண்டு வெள்ளக்காரன் கூட இருக்கம்மா, கொஞ்சம் நாளில் வந்துடுறமா அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதோ சமாளித்து அவரும் ஃபோனை வைக்கிறாரு. ஆனால் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு பக்கம் பயங்கரமாக சந்தேகம் வந்ததுங்க, இந்த ஆள் பண்ணுறதுலாம் சுத்தமாக சரியில்லை, நம்ம ஏரியாக்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கார்ல அவங்களோட ஏரியாக்கே கிளம்பி வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சு கேட்கும் போதும், ஆமாம் நம்ம மீமியோட புருஷன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. எது மீமியோட புருஷனா, அவன் ஏன் புருஷையா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே நம்ம மீமியோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஆளை எதுக்கு உங்கள் பொண்ணு கட்டி வச்சிங்க, அவன் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவங்க உள்ளே வரும்போதே வேறு நம்ம ஹீரோ பார்த்துட்டு கொஞ்சம் உஷாராகிட்டு போயிட்டு ஒரு பூஜை ரூமில் ஒளிஞ்சிக்கிறாரு. பட் நம்ம ஹீரோ ஒளிஞ்சதை அவங்க ஓரத்துலேருந்து பார்த்துட்டு, ஏயா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்க, என்னை இது மாதிரி ஏமாத்திட்டியேன்னு சொல்லிட்டு நடு ஆளுக்கு கொண்டு வந்து பயங்கரமான ஒரு பஞ்சாயத்துக்கு வந்துடுது. இன்னொரு பக்கத்தில் நம்ம மீமியோட அப்பா அம்மாலாம் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க, என்னது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட பொண்ணை ஏமாத்திட்டியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு. இன்னொரு பக்கத்தில் அவங்க தம்பி வேற வந்து, எனக்கு இந்த ஆளை பற்றி அப்பவே தெரியும், ஆல்ரெடி ஒரு முஸ்லீம் பொண்ணு கூட வேற சுத்திக்கிட்டு இருந்தான், அப்பவே நான் சந்தேகப்பட்டேன், அப்பவே சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க பொண்டாட்டிக்கு அந்த இடத்துல பயங்கரமாக கலவர ஆகி, ஏண்டா நீ இந்த பொண்ணை வச்சுக்கிறது இல்லாம இன்னொரு பொண்ணை வேற வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டு அவரை கழுவி ஊத்துறாரு. இவருக்கு ஒரு பக்கம் என்ன சொல்றதுன்னே தெரியல, நம்ம மீமி கிட்ட எப்படின்னா உண்மையை சொல்லிடுமான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சிக்னல்லாம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மீமி உண்மையை சொல்றாங்க, இந்த குழந்தை இவருக்கு பிறக்கல, இவர் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் வந்தாரு, ஆக்சுவலி ரெண்டு ஃபாரின்காரங்க வந்து இது மாதிரிலாம் காசு கொடுத்து பெற்றுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. அந்த விஷயம் கேட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆனால் நம்ம மீமியோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு இந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு குழந்தைன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்போ இந்த குழந்தைக்கு அப்பா இல்லையா, நம்ம எல்லாருமே தான் அந்த குழந்தைக்கு அப்பாவான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தையை ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கிறத வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீமியோட அப்பாவும் அந்த குழந்தையை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாரு, அவங்க குடும்பமே அந்த குழந்தையை ஏற்றுக்குதுங்க. முக்கியமாக நம்ம ஹீரோ இருக்கார்ல அவங்களோட மனைவியும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க, அவங்களுமே இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த குழந்தைய அவங்க வீட்டு குழந்தைய நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை எல்லாருமே சேர்ந்து வளர்க்குறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லாதனால ஒரு குடும்பமே அந்த குழந்தையோட அப்பாவாக நினச்சிக்கிச்சுன்னா அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக வளரும்ன்ட்டு அப்படி நிறைய கனவுகள்லாம் போட்டு நம்ம மீமி ஒரு பெரிய நடிகை ஆகணும் தான் அவளோட கனவாக இருக்கும். ஆனால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அப்புறம் அவளோட கனவே மாறி அந்த குழந்தைய ஒரு நல்ல நோக்கத்தில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயுள்ளாம் அவளுக்குள்ளே வந்துடுதுங்க. நம்ம ஹீரோவுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ அந்த குழந்தை கூட வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஜாலியாக ஊர்லாம் சுற்றி காமிச்சு பொம்மெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, அவங்க ஸ்கூலில் வேற ஏதோ காம்படிஷன் போல அதனால் வேஷம்லாம் போட்டு அங்கேருந்து கிளம்பி குடுக்குன்னு தன்னோட வீட்டுக்கு ஓடி வருது. ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல அதிர்ச்சியான ஒரு விஷயம் காத்திருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம வெளிநாட்டுக்காரங்க ரெண்டு பேர் கிளம்பி போனாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினும் பார்த்தா அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, ரொம்ப சாரி நாங்கள் அந்த நேரத்தில் தெரியாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம், ஆனால் இந்த குழந்தைய நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம மீமிக்கு ஒன்றுமே புரியலிங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்ட அப்புறம் வந்து இது மாதிரி சொல்லுவீங்க, இந்த குழந்தை ஒரு வேலை ஊனமாக பிறந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்க மாட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, ஆமாம் மீமி நான் உங்களோட வீடியோஸ்லாம் ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன், அது மாதிரி இந்த குழந்தையோட வீடியோஸ்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் பார்க்கும் போதோ அது எங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு எங்களோட உள் மனசுக்குள்ளே தோணுச்சு. அது இல்லாமல் என்னோட ஒய்ஃப் ரொம்பவும் வீக் ஆகிட்டே இருக்கா, இந்த குழந்தை தான் அவளுடைய ஒரே சொத்து, ஸோ எங்களுக்கான குழந்தை தயவு செஞ்சு அது எங்ககிட்டயே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இடத்துல கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கோவப்பட்டு, இது என்னோட குழந்தை, இந்த குழந்தை என்கிட்ட மட்டும் தான் இருக்கும், நீங்கள் இந்த குழந்தைய விட்டு போனவங்க தாங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டிலேருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கழுத்துலேயே அடித்து வெளியே தள்ளிடுறான். ஆனாலுமே இந்த தாக்கம் நம்ம ஹீரோயின்குள்ளே அதிகமாக இருக்குங்க, இந்த சோகத்திலேயே அவள் இருக்கா. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ அவளுடைய ஃப்ரெண்டெல்லாம் வீட்டுக்கு வராங்க, இந்த விஷயம்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்ல வேண்டியதுனால பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி இன்னொரு வாட்டி அவனுங்க வந்தானுங்களாம் சொல்லு, அவனுங்களை அசிங்க அசிங்கமாக நானே வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும் போதும் அந்த இடத்துக்கு திரும்பி அந்த ரெண்டு ஃபாரின்காரங்க வராங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு பக்கத்தில் பயங்கரமான ஷாக்கு, என்ன இவனுங்க திரும்பி வந்துட்டானுங்கன்னு பார்க்கும்போதும் அந்த சம்மர்னு அந்த லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நான் ஒன்றும் பண்ணல, உங்கள் குழந்தை நீங்களே வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் டாய்ஸ்லாம் வச்சுருக்கேன், அந்த டாய்ஸை மட்டும் என் குழந்தைக்கு நான் கொடுத்துட்டு போயிடுறேன், அதை வச்சு சந்தோஷமாக விளையாடுறதை பார்த்தா கூட நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாய்ஸ் கொடுக்க வராங்க. நம்ம மீமி அந்த இடத்துல பயங்கரமாக கோவப்பட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த குழந்தை அந்த இடத்துலேருந்து குடுகுடுன்னு ஓடி வருதுங்க. இவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஹாய் அங்கிள் ஹாய் ஆண்டின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விளையாட ஆரம்பிக்குது. அது மாதிரி அந்த சம்மர் அண்ட் லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக விளையாட ஆரம்பிக்குது. அவங்க கூட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அவங்க மேலெல்லாம் படுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக விளையாட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மீ
மேமிக்கு ஒரு செகண்ட் இங்கே ஒன்றுமே புரியல. இந்த குழந்தை எப்படி கொஞ்ச நேரத்துலேயே அவங்க கூட அவ்வளோ அட்டாச் ஆச்சு அப்படின்ற மாதிரி வியந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கத்தில் அந்த ஆளுமே வந்து ஸோ இது பேர் தான் தாய் பாசம்னு சொல்கிறது, அந்த தாய் பாசம் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை எவ்வளோ சீக்கிரமாக அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோங்க, இந்த குழந்தை எங்ககிட்ட குத்துருங்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, என்னோட பொண்டாட்டி சூசைட் அட்டம் பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியுமா, ஏன்னா அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த குழந்தைய விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்திலேயே அவள் சூசைட் அட்டம் பண்ணா. ஸோ என்னோட பொண்டாட்டியோட உயிரே இந்த குழந்தையோட கையில் தான் இருக்குது, தயவு செஞ்சு பெரிய மனசை பண்ணி இந்த குழந்தையை கொடுத்துருங்க, இல்லைனா நான் லீகல் ஆக்ஷன் எடுத்து இந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிடுவேன்ற மாதிரி மிரட்டிட்டும் அந்த இடத்துலேருந்து போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே புரியலீங்க. அவளுக்கு ஒரு பக்கம் பயங்கரமான சோகம், அந்த குழந்தை அந்த இடத்துல போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஏக்கமாக தான் இருக்கா. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் வெளியே போகிறான், இவங்களும் அந்த குழந்தைக்கு பாயெலாம் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அந்த குழந்தை ரோட்டில் நிற்கும் போது ஒரு பைக்கார அந்த குழந்தை இடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம மீமி வந்து அந்த பைக்காரனை போட்டு சம்மடி அடிச்சு இவங்க மேலே இருக்க எல்லா கோபத்தையும் அவன் மேலே காட்டுறாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே ஒரு விஷயத்தை போய் சொல்கிறாரு, நீங்கள் சூசைட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லுவா, சூசைட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம், உலகத்தில் இருக்க எல்லா கொலைகளும் ஈஸியாக சூசைட் பண்ணிப்பாங்க, ஆனால் அந்த சூசைட் பண்ணுற ஒரு நிலமை வந்து அதை எதிர்த்து வாழ்ந்து காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்ந்து காமிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை தான் நம்ம மீமி பார்த்தா அந்த கஷ்டத்துலேருந்துலாம் வெளியே வந்து இந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா. ஸோ அவள் தான் உண்மையான அம்மா. நீ என்ன சொன்ன, லீகல் ஆக்ஷன் எடுப்பதானே சொன்ன, நீ எங்கே வேணால் போய்க்கடா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நம்ம ஹீரோ சவால்லாம் விட்டு வராரு. ஆனால் ஒரு செகண்ட் நீங்கள் நினச்சி பாருங்களேன், இவங்க ரெண்டு பேருமே அந்த குழந்தைக்காக தான் கேட்குறாங்க, அந்த குழந்தையை கொண்டு போய்ட்டு நாங்கள் இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம்னு சொல்ல, ரெண்டு பேருமே அந்த குழந்தை மேலே பாசத்தை கொடுத்து அந்த குழந்தையை நல்லபடியாக வளர்க்கறதுக்கு தான் ரெண்டு தாய் உள்ளங்களும் போராடுது. இப்போ இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீமிக்கு புரிய வருதுங்க. அவங்க மட்டுமே அந்த குழந்தைய கொண்டு போய்ட்டு ஏதோ கஷ்டம் கொடுக்குற மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம், அவங்களுமே வளர்க்கறதுக்கு தான் நினைக்கிறாங்க. ஆனால் என்ன, நம்ம ஒரு அம்மா மாதிரி இருந்து இந்த குழந்தைய எவ்வளோத்தோளோ வளர்த்ததுக்கு அப்புறம் என்ன தான் நம்ம கொடுக்குறோம்னு சொன்னாலுமே இந்த எப்படி இந்த சமயத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க இவங்க பக்கத்துலேருந்து ஒரு வக்கீலையும் பிடிச்சி அதுக்காக ப்ரொசீஜர்லாம் இவங்க ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி டைமில் தாங்க நம்ம மீமி அந்த இடத்துக்கு வராங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, இல்லை நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன், இந்த குழந்தையை வச்சுக்கிட்டு நம்ம இது மாதிரிலாம் கிரியேட் பண்ணோம்னா அந்த குழந்தையோட மைண்டில் என்ன தெரியுமா பதியும், நம்மளுக்கு யார் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குழப்பம் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அனாதை போல அதனால தான் நம்மளை வச்சு இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அவனுடைய பிறப்புலேயே ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு என்னோட குழந்தைய கொண்டு போகிறதுக்கு நான் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கேட்டிருந்தாங்க. பட் என்னதான் ஆனாலும் இது அவங்களுடைய குழந்தை தான், நான் வந்து அவங்க கூட விளையாடும் போதும் என்னோட குழந்தைய பார்த்தேன், அது அவ்வளோ சந்தோஷமாக என் கூட கூட விளையாண்டது இல்லை, அந்த சந்தோஷம் அவங்க கூட இருக்கும் போது அது கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தை போயிட்டு அமெரிக்காலலாம் படித்து ஒரு நல்ல பேர் வாங்குச்சுன்னா அது எனக்கும் தானே பெருமை நமக்கும் தானே பெருமை. ஸோ அதனால் நான் இந்த கஷ்டமான ஒரு முடிவை எடுக்கிறேன், இந்த குழந்தை அவங்கக்கிட்டே வளர்த்தும் அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துலேருந்து கண் கலங்கி சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்பவும் கண் கலங்கி, அதெல்லாம் வேணாமா, நீ இது வரைக்கும் நிறைய தப்பான டிசிஷன் எடுத்துருக்க, அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பரவாயில்லன்னு விட்டுருக்கோம், ஆனால் என்னோட குழந்தைய என்னோட பேரனால நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை இது என்னோட குழந்தை, இந்த முடிவை எடுக்க வேண்டியது நான் சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைய கொடுத்துடலாம், அதுதான் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கும் நல்லது, அந்த குழந்தை நல்ல விதமாக வளரும் அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துல கன்சர்ன் பண்ணி ஒரு விஷயத்தை அவளுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயத்தையும் அந்த வெள்ளக்காரங்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் அவங்களும் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு அந்த குழந்தையை கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் விடிஞ்சதுன்னா அந்த குழந்தை போயிடுங்க. இது வரைக்கும் அந்த குழந்தை கூட விளையாண்ட எல்லா மூமெண்ட்ஸுமே அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா எப்போவுமே ஒரு டைனோசர் பொம்மை வச்சு அவங்க குழந்தை கூட விளையாடிக்கிட்டே இருப்பார், அவர் அந்த டைனோசர் பொம்மையை கொடுக்கவே மாட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் அவங்க அம்மா எப்போவுமே ஒரு பாயசத்தை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த பாயசத்தை இதுக்கப்புறம் ஊட்டத்துக்கு ஆளே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அந்த பாயசத்தை குடிப்பான்னு சொல்லி அவங்க அந்த பாயசத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா, நம்ம ஹீரோயினை பற்றி எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினச்சி அந்த இடத்துலையுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கூட இருக்கா. நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு சோகத்துலேயோ அந்த குழந்தை நம்மளை விட்டு போக போகுதுன்ற ஒரு வருத்தத்துலேயும் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காருங்க. இவங்களுக்கே இவ்வளோ வருத்தம் இருக்குன்னா நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லவே வேணும், அவங்க அம்மா இல்லை. அடுத்த நாள் அந்த குழந்தைய ரெடி பண்ணிவிட்டு, நீ வரலையாம்மா ஃப்ளைட்டில், நான் தான் போகணுமா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை கேட்குது. ஆமாப்பா நீ தான் போய் ஆகணும், நீ போய் ஆண்டி கூடயும் அங்கிள் கூடயும் கொஞ்சம் நாள் இரு, அதுக்கப்புறம் நான் அம்மா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மெல்ல கிளம்புறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வந்து பாய் சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கேருந்து ஃபேமிலியாக ஒரு காரில் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த பாட்டியோட மனசை கூட நினச்சி பாருங்க, அந்த பாட்டி அந்த மூமெண்ட்டை தான் அந்த குழந்தைய கடைசியாக பார்க்குறாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த கார் கிளம்புதுங்க, அந்த காரில் எல்லாரும் கண் கலங்கி அழுதுகிட்டே வராங்க. அந்த குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட் எல்லாமே நினச்சி பார்த்துக்கிட்டே வராங்க. இது மாதிரி அந்த ஃபாரின்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தங்குற அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. நம்ம சம்மருமே இந்த குழந்தைய பார்த்தவங்க ரொம்ப ஆசையாக பக்கத்தில் வராங்க. என்ன கண்ணா போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையும் தலையாட்டுறா. இவங்க எல்லாருக்குமே மனசே அப்படியே ரெண்டாகுதுங்க. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க, அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் சாப்பிட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, எந்த குழந்தைய பாத்துக்க சொல்றீங்க, நாங்க எங்களோட குழந்தைய நாங்க சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜான் நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவருடைய ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இருந்து வராரு. அவர் வரும் போதே கையில ஒரு குழந்தைய வச்சிருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நாங்க அன்னைக்கு சண்டை போட்டு உங்க கூட வந்து கிளம்பி போனோம் பாத்தீங்களா, அப்படி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு வாசல்ல ஒரு குழந்தை உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருந்தது. அந்த குழந்தைய பார்த்தோன்னு என்னோட மனசு என்ன தோணுச்சுன்னா, அந்த குழந்தை எங்களுக்காக தான் வெயிட் பண்ணதுன்னு தோணுச்சு. சோ உடனே போய் தான் அந்த குழந்தைய நாங்க தத்து எடுத்துக்கிட்டோம். சோ இதுதான் எங்களோட குழந்தை, இவன் உன்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாம அவ்வளவு அடக்கி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இவங்க அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு, சரி ஓகே நாங்க மூணு பேர் கிளம்புறோம், எங்க மூணு பேருக்கு தான் நாங்க டிக்கெட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் சந்தோஷமா அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கத்துல இந்த குழந்தை, ஐயையோ ஏரோப்ளைன்ல போலான்னு பார்த்தேன், இவங்க என்ன என்ன விட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னவன்ன, நம்ம ஹீரோ என்னோட கார்ல வந்து உட்காந்து நீ சீட் பெல்ட போடு, ஏரோப்ளைனோட நான் ஸ்பீடா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இந்த படத்துடைய நம்ம ஹீரோயின் அந்த தாயும் ஜெயிச்சுட்டா, அந்த ஃபாரின்ல இருந்து வந்தாங்களே அந்த தாயும் ஜெயிச்சுட்டா, இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அவங்கவுங்க குழந்தைங்க கூட ரொம்ப ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தோட இந்த படத்தோட கதை முடியுதுங்க. அண்ட் ஓவராலா அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இந்த அநாதை ஆஸ்பத்திரில எல்லாம் நிறைய குழந்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் அம்மா அப்பா இல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்க. சோ ஒரு ஜோடிகளுக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ, இல்ல அவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கான பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சா, மெடிக்கல் ரீதியா நிறைய டெவலப்மெண்ட்ல இருந்தாலுமே அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, இந்த மாதிரி குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாம தவிக்குதுங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களாம் தத்தெடுத்து வளர்த்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு நல்ல குழந்தை கிடைச்ச மாதிரி இருக்கும். சோ அது மாதிரி இப்ப அப்பா அம்மா இல்லாம இது மாதிரி அநாத ஆசிரமத்துல மட்டுமே எத்தனை குழந்தைங்க இருக்கு தெரியுமா, 153 மில்லியன் குழந்தைங்க இருக்குங்க. சோ இந்த விஷயத்தை எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த படத்துடைய டைரக்டர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்க்கும் போதும், நம்ம தமிழ் படத்துல என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது, அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல வந்த கதையும் அந்த படத்துடைய கதையும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். சோ நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த படத்தையும் போய் பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.